வணக்கம் நாம் முக்கியமாக இந்த ஜிஎஸ்டி போர்ட்டலில் ரீசெண்டாக அப்டேட் ஆன சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஹெச்எஸ்என் அட்வைசரி இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டும் அட்வைசரி டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம ரூல் ஃபிஃப்டி நைன் சப் ரூல் சிக்ஸ் அதை பற்றியான விஷயம் இந்த ஜிஎஸ்டி ஆர் ஒன் ஆர் ஐஎஃப்எஃப் பிளாக்கிங் மெக்கானிசம் செப்டம்பர் ஒன்றிலிருந்து அறிமுகமாக உள்ள விஷயத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அனைவருக்கும் அவசியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கிறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற எல்லா விஷயங்களும் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜிஎஸ்டி போர்ட்டலுடைய வெப்சைட்டுடைய அப்டேட்ஸு இதை பார்க்கும்போது இந்த அட்வைசரி ஃபார் ஹெச்எஸ்என் அது அங்கே சொல்லப்பட்டது அட்வைசரி ஃபார் ஹெச்எஸ்என் இது ஜிஎஸ்டி போர்ட்டல்லே ஓப்பன் பண்ண உடனே நமக்கு லெஃப்ட் சைட்டில் அங்கே சொல்லப்பட்டது இந்த அட்வைசரி அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப அது முழுவதுமாக அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணீங்கன்னா தெரியும் அதில் இருக்கிற விஷயத்த தான் நான் அப்படியே வெர்பாட்டிங் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க அப்படியே வார்த்தை தவறாமல் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன் பட் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி விளக்கம் செய்வதற்காக இந்த தருணத்தை பயன்படுத்திக்கிறேன் நான் இங்க வந்து ஹெச்எஸ்என் ரிலேட்டட் இஷ்யூஸ் லீடிங் டு எரர்ஸ் ஹெச்எஸ்என் அப்லோட் பண்றப்போ இந்த மாதிரியான சில எரர்களை நாம ஃபேஸ் பண்ணியிருப்போம் ப்ராசஸ்ட் வித் எரர் இன் ப்ராக்ரஸ் ரிசீவ்டு பட் பெண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இதற்கான சொல்யூஷன் நமக்கு தீர்வுகள் பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள் அதை பற்றியும் நம்ம பார்க்க போறோம் அடுத்த ஸ்லைட்ல அடுத்த அந்த அட்வைசரி நோட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரியும் புதுசாக நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சர்ச் ஹெச்எஸ்என் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம போர்ட்டல்ல இருக்கு இல்லையா ஸோ இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது இது நாம ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இங்க சொல்லி பாக உங்களுக்கு இந்த வெப்சைட்டு உள்ளே நான் போயாச்சு இங்க நமக்கு வந்து சர்ச் எச்எஸ்என் விஷயம் வந்து இருக்கு இல்லையா சர்வீசஸ்ல யூசர் சர்வீசஸ்ல சர்ச் எச்எஸ்என் சர்வீசஸ் யூசர் சர்வீசஸ் சர்ச் எச்எஸ்என் கோடு இதை பற்றி தான் அங்க சொல்றாங்க இதில் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டிய அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோடு இன் எக்ஸல் ஃபார்மெட் டவுன்லோடு இன் எக்ஸல் ஃபார்மெட் இப்போ நிறைய பேருடைய கேள்விகளே என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபார்மெட்டில் இங்கே இருக்கிற கோடு இதில் பார்த்தா இருக்கு ஆனால் எனக்கு போர்ட்டல்ல அப்லோட் பண்றப்ப எரர் வருது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அதற்கான அட்வைசரி நோட்டு தான் அந்த அட்வைசரி நோட்டு ஸோ இங்கே என்ன சொல்றாங்க அந்த அட்வைசரி நோட்டில் முக்கியமாக டாக்ஸ் பேயர்ஸ் ஷுட் செக் அவங்க அந்த ஹெச்எஸ்என் கோடு சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டியில் செக் பண்ணி பார்க்கணும் அப்போ அவங்க அவங்க என்ன ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறாங்கன்னா நம்ம அந்த சர்ச் ஹெச்எஸ்என் கோடில் வராத ஹெச்எஸ்என் கோடு எதையும் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க ஏன்னா அதுதான் வந்து சட்டத்தால் முழுவதுமாக அங்கீகரிக்கப்பட்ட ஹெச்எஸ்என் கோடு அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க இந்த இடத்துல டவுன்லோடு இன் எக்ஸல் ஃபார்மேட்டுன்னு இருக்கு அதுவும் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா எக்ஸல் ஃபார்மேட்டாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்க நெட்டை தேடிக்கிட்டு போக தேவையில்ல இது பண்ணணும் சரி இதை டவுன்லோட் பண்ணி மெயிலில் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை உங்க கம்ப்யூட்டர்ல டெஸ்டாப்ல வச்சுக்கிட்டாலும் சரி அதை பார்த்துக்கலான்றாங்க அதை தான் அந்த அட்வைசரி நோட்லையும் நமக்கு தெளிவாக சொல்றாங்க அடுத்தது on examination of the HSN codes reported as missing. இப்போ வந்து மிஸ் ஆயிருக்கு எனக்கு இந்த ஹெச்எஸ்என் கோடே வரல சார் அப்படின்னு சொல்றாங்க இட் ஹாஸ் பின் observed தட் என்ன அங்க புரிஞ்ச புரியப்பட்டுள்ளது அவங்க இவங்களுடைய ரிசர்ச் மூலமா என்ன புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா தட் ஃபியூ taxpayers பேயர்ஸ் ஆர் to டு ரிப்போர்ட்

நம்ம அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக ஆறு போட்டோம்னா அந்த ஆறு ஆக்சுவலாக டேரிஃப்லேயே இருக்காது டேரிஃப்பில் இல்லாத ஒரு விஷயத்தை போடக்கூடாது டேரிஃப்பில் இல்லாத ஒரு விஷயத்தை போடக்கூடாதுன்றத தான் இங்கே சொல்கிறாங்க வித் நோ கரஸ்பாண்டிங் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் வந்து எதன் அடிப்படையில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் அகைன் நான் திரும்ப அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் அனைத்தும் எதை எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஸ்டம்ஸ் டேரிஃப் இருக்கு இல்லையா கஸ்டம்ஸ் டேரிஃப் இருக்கு இல்லையா ஏன்னா நம்ம எல்லாருக்கும் மூலாதார விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஸ்டம்ஸ் டேரிஃப் தான் அதாவது சிபிஐசி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் வெப்சைட்ல நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த கஸ்டம்ஸ் டேரிஃப் இருக்கு இல்லையா இந்த கஸ்டம்ஸ் டேரிஃப் தான் அடிப்படை டிஸ்கிரிப்ஷன் என்று இங்கே சொல்லும் அனைத்தும் இதில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் சரியா இது நிறையா பேருக்கு நாம் கொஞ்சம் அதனால் நான் ப்ராடக்ட் கிளாசிஃபிகேஷனுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து செலவு பண்ணணும்னு சொல்லுவேன் நான் ஆரம்பத்தில் நம்ம ஏதோ ஒரு வந்துட்டு உடனே ஜிஆர்சி நம்பர் எடுத்துகிட்டு ஹெச்எஸ்என் கூட ஏதோ வாட்ஸ்அப்பில் கேட்டுட்டு ஃபோனில் ஏதோ கேட்டுட்டு பண்ணுறது இல்லாமல் கொஞ்சம் அதுக்காக கிளாஸிபிகேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் அண்டு கிளாஸிபிகேஷன் ஆஃப் த சர்வீஸ் இதை செய்வதே ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் அது ஆக்சுவலா அதை நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ந்து சரியா செய்யணும் அப்படின்றத தான் நாங்கள் உங்ககிட்ட இங்கே சொல்றோம் அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா ட்ரங்கேட்ட்க்கு பார்த்தீங்கன்னா அது இன்வாலிட் ஆயிடுது ஏன்னா அது எட்டு தான் இருக்கு ஆறு அதுல எந்த மதிப்புமே இல்லை எந்த டிஸ்கிரிப்ஷனுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த டேரிஃபில் கஸ்டம்ஸ் டேரிஃப் இதான் இது தெரிஞ்சுக்கணுன்னா நான் சொன்னேன் கஸ்டம்ஸ் டேரிஃபில் போய் போய் அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேக்ஸ் ஆர் தேர் ஃபோர் அட்வைஸ் நாட் டு கிரியேட் சிக்ஸ் டிஜிட் எச்எஸ்என் கோட் இன் தட் கேஸ் பை ட்ரங்கேட்டிங் ரிமூவிங் த லாஸ்ட் டூ இன்க்ளூடிங் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ இருந்தால் கூட அதையும் ரிமூவ் பண்ணி நீங்கள் சிக்ஸ் டிஜிட்டாக போடாதீங்க அப்போ டிஜிட் 8 -digit valid HSN code. However, there are என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ நம்ம போடுறதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வேலை பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் ரியலா ஹெச்எஸ்என் கோட்ல வரக்கூடிய சவால்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம இந்த ஆறு இலக்க ஹெச்எஸ்என் கோடாக துண்டிப்பது ட்ரங்கேட் பண்ற ஒரு விஷயத்துலதான் பிரச்சனை வருது

அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஏன்னா இதுல ரொம்ப முக்கியம் ஹெச்எஸ்என் போடுறது மட்டும் இல்ல டிஸ்கிரிப்ஷனும் ஏதாவது போடணும் போட்டாதான் மற்ற வேல்யூஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது ரேட்டு போடுறது ரேட் பர்சன்டேஜ் செலக்ட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் அது அட்வைசரியில ரொம்ப தெளிவாக சொல்றாங்க ஹவர் இட் மே பி நோட்டட் தட் தீஸ் வேலிடேஷன்ஸ் ஆர் நாட் ரிலாக்ஸ்டு ஆன் ஐஆர்பி போர்ட்டல் அதாவது இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இருக்கு இல்லையா இ இன்வாய்ஸிங் இ இன்வாய்ஸ் போர்ட்டல்

ஸோ மேலே குறிப்பிடப்பட்ட இந்த பாயிண்ட் பிரகாரம் என்னென்னா இது ஜிஎஸ்டிஆர் ஒன் ஹெச்எஸ்என் சமரியில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம் இருக்குது இவே பில்லையோ இ இன்வாய்ஸிங்லையோ இந்த பிரச்சனை கிடையாதுன்றத அவங்களே ஒத்துக்கிறாங்க அடுத்து இட் மே கைண்ட்லி பி நோட்டட் தட் இன் சம் கேசஸ் டாக்ஸ் பேயர்ஸ் ஆர் ஃபேஸிங் ரிஜெக்ஷன் அட் த டைம் ஆஃப் ஃபைலிங் த டேபிள் டுவெல் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிஜெக்ஷன் ஆகுது வேர் த

அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வைசரி நோட்லேயே வெளிப்படையாக கரெக்டாக சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்களை அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு அந்த அட்வைசரி நோட்லேயே சொல்லியிருக்காங்க ரெக்கமெண்டட் ஸ்டெப்ஸ் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ரெக்கமெண்டட் ஸ்டெப்ஸ் வந்து அங்கே சொல்லப்படுகிறது என்டர் மினிமம் டூ டிஜிட் ஆஃப் ஹெச்எஸ்என் இந்த ஹெச்எஸ்என் பாக்ஸு அந்த சிஸ்டம் வில் ப்ரொவைடு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ போடும்போது நீங்கள் ஃபுல் இதுவும் போடாதீங்க ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட்டை போடுங்க போட்டிங்கன்னா லிஸ்ட் வரும் அந்த லிஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க செலக்ட் த அப்ளிகபிள் எச்எஸ்என் ஃப்ரம் த ட்ராப் டவுன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வில் ஆட்டோ பாப்புலேட் அது தெரியும் நமக்கு நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான் இன் கேஸ் த டிசையர்ட் எச்எஸ்என் இஸ் நாட் அப்பியரிங் இன் த ட்ராப் டவுன் இது நான் டேபிள் டுவெல் எச்எஸ்என் சம்மரி அந்த டேபிளில் டைரெக்டாக போய் என்டர் பண்ணுற விஷயத்தை பற்றி சொல்கிறோம்

நீங்கள் அந்த மெயின் மாஸ்டர் டேட்டாவில் இருக்கிற விஷயத்தை தான் இங்கே போடணும் அப்படின்றத சொல்றாங்க ஆஃப்டர் என்டரிங் த மேனுவல் ஹெச்எஸ்என் மேண்டேட்டரி ஃபீல்டு வித் டிஸ்கிரிப்ஷன் ஹெச்எஸ்என் டிஸ்கிரிப்ஷன் மேண்டேட்டரியாக ஃபில்அப் பண்ணணும்னு சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை மேண்டேட்டரி ஃபில் த டிஸ்கிரிப்ஷன் அப்படி பண்ணாதான் யூகியூசி யுகியூசி அப்புறம் மட்டும் ரேட்டு டாக்ஸபிள் வேல்யூ இந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ண முடியும் ஆட் பட்டன் கொடுத்தோம்னா அது சேவ்டு மோட்ல போயிடும் அப்படின்றத இது ஒரு ரெக்கமெண்டேட்டரி ஸ்டெப்ஸாக ஹெச்எஸ்என்னுக்கு சொல்கிறாங்க அடுத்து வருவோம் இதான் பிரச்சனை இஷ்யூ அண்ட் ரெசல்யூஷன் ப்ராசஸ் வித் எரர் இன் ப்ராக்ரஸ் ரிசீவ்டு வித் பெண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தா என்ன செய்வது ஃபஸ்ட்டு இஷ்யூ என்ன சொல்கிறாங்கன்னா இட் ஹாஸ் வின் நோட்டீஸ்ட் இன் எ ஃபியூ கேஸஸ் டேக்ஸ் பே எஸ் நாட் யூஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் தி ஆஃப்லைன் டூல் அது நிறைய பேர் பயன்படுத்தப்பட்ட ஆஃப்லைன் யூட்டிலிட்டி பழசாக இருக்குது நீங்கள் லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய த்ரீ டாட் ஜீரோ டாட் ஃபோர் அப்படிங்கிற லேட்டஸ்ட் ஆஃப்லைன் யூட்டிலிட்டியை பயன்படுத்துங்க அப்படின்றது அவங்களே இந்த எரருக்கு அவங்களே ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டாங்க இந்த எரருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருக்காங்க நம்ம டேலி சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறவங்களா இருந்தால் டேலி பிரைம் சாஃப்ட்வேர் ரிலீஸ் டூ டாட் ஓ அண்ட் அபவ் அதை வைத்திருப்பதன் மூலமாக இந்த எரர்கள் வந்து வருவதை தவிர்க்கலாம் நாம ஏன்னா அந்த ஃப்ரேம் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அதற்கேற்றாரு போல தான் நம்ம டேலி சாஃப்ட்வேரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தென் இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் தேர்ட் பார்ட்டி ஆஃப்லைன் டூல் அகைன் இது தான் தேர்ட் பார்ட்டி ஆஃப்லைன் டூல்ன்றது டேலி பிரைம் பற்றி தான் சொல்கிறாங்க அதே போல் இருக்கக்கூடிய மற்ற அப்ளிகேஷன்ஸ் இப்போது ஆஃப்லைன் யூட்டிலிட்டி நேரடியாக சாஃப்ட்வேரின் உதவி இல்லாமல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா லேட்டஸ்ட் ஆஃப்லைன் யூட்டிலிட்டி த்ரீ டாட் ஜீரோ டாட் ஃபோர் என்கிற பயன்படுத்திக்கிங்க அப்படின்றதையும் அந்த அட்வைசரியில் சொல்லியிருக்காங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா duplicate invoice நம்பர் ஃபவுண்ட் இன் payload இதுவும் நானும் ஃபேஸ் பண்ணேன் ப்ராக்டிக்கலா ஒரு இடத்துல இது இவே பில்லுல இருக்கும் இப்போ சாரி இ இன்வாய்ஸிங்ல இ இன்வாய்ஸிங்கில் போட்டுப்பாங்க அதையே நம்ம திரும்ப அப்லோட் பண்ணுறதா இருக்கும் இந்த மாதிரி இடங்களில் இந்த டியூப்ளிகேட் இன்வாய்ஸ் நம்பர் பே லோடு ப்ளீஸ் கரெக்ட் அப்படின்ற ஒரு எரர் வந்து ஹெச்எஸ்என் சம்மரி பதிவிடும்போது நமக்கு வருகிறது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஜிஎஸ்டி லா ரிகர்ஸ் அண்ட் இன்வாய்ஸ் கிரெடிட் நோட் டெபிட் நோட் டு பி எ யூனிக் யூனிக் அப்படின்னா யூஎன்ஐ கியூஇ அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படின்னா அது தனித்துவமா இருக்கணும் அது அதாவது ஒன்னு நம்பர் இந்த வருஷத்துல போட்டீங்கன்னா அந்த ஒன்னு நம்பர் திருப்பியும் வரக்கூடாது அந்த வவுச்சர் டைப்ல சேல் இன்வாய்ஸ்னா சேல் இன்வாய்ஸ்ல ஒன்னுன்னு இந்த வருஷம் போட்டுருந்தீங்கன்னா இதே வருஷத்துல திருப்பியும் ஒன்னு வரக்கூடாது கிரெடிட் நோட்ல ஒன்னு போட்டிருக்கீங்கன்னா அந்த ஒன்னு திருப்பி இந்த வருஷத்தான் வரக்கூடாது அதுதான் யூனிக் அக்ராஸ் பைனான்சியல் இயர் அக்ராஸ் அ ஃபைனான்சியல் இயர் தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு முறை ஒன்று போட்டால் அதுக்கப்புறம் ஒன்று சீரியல் நம்பரே போடக்கூடாதுன்னு சொல்லலை ஒரு வருஷத்துக்கு ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுவோம் நம்பரிங்க இங்க அந்த சேம் ரெக்கார்ட் நம்பர் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட் இன் த சேம் ஃபைனான்சியல் இயர் அதே வருஷத்தில் வரக்கூடாது வேற ஃபைனான்சியல் இயர் இருந்தால் பிரச்சனை இல்லை இஃப் த சேம் ரெக்கார்ட் நம்பர் இஸ் ரிப்போர்ட்டட் அகெய்ன் இன் த சேம் ஃபைனான்சியல் இயர் தேம் இஸ் டியூப்ளிகேட் ரெக்கார்டு அன்றிஜெக்ட் பை த சிஸ்டம் இந்த எரர் வருவதற்கு ஏன் வருது அப்படின்னா நீங்க ஏற்கனவே பதிவிட்ட இன்வாய்ஸ் நம்பரோ அல்லது கிரெடிட் நோட் நம்பரோ டெபிட் நோட் நம்பரோ அதே எண்ணை பயன்படுத்தி மறுபடியும் இன்னொரு டிரான்சாக்ஷனை அப்லோடு செய்யும் பொழுது இந்த எரர் வருவதாக அந்த அட்வைசரி நோட்ல சொல்லியிருக்காங்க இது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் தான் இது நானே பிராக்டிகலா பாத்தீங்கன்னா இது சில பிக் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்கு ஒரு மாதிரி பிக் டிஜிட்ஸ் வந்திருக்கும் அது நம்பர் டூப்ளிகேட் ஆயிருக்கானே தெரியாது நமக்கு ஸோ நம்பர் டியூப்ளிகேட் ஆயிருக்கான்றதை செக் பண்ணி பார்க்குறதையே அகெயின் நம்ம எக்ஸல்லில் நம்ம பார்த்த அந்த வீலுக்கப்பு இந்த டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் ஜிஎஸ்டி போர்ட்டல் வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க டியூப்ளிகேஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுல அப்போ நாம் தான் வந்து

இட்இஸ் ரிக்வஸ்ட் திஸ் கைண்ட் ஆஃப் செக் மேபி எக்ஸசைஸ்ட் பை த டாக்ஸ் பேயர் ஆர் பை தைன் டூல் யூஸ்ட் அது இது நம்ம டேலி மாதிரி சாஃப்ட்வேரில் அவாய்ட் டூப்ளிகேட்ஸ் போடுறது மூலமாகவும் நமக்கு வந்து ஆட்டோ நம்பரிங் போட்டு ஆட்டோமேட்டிக்காக வரப்போறதில்ல மேனுவலாக இருந்தாலும் அவாய்ட் டூப்ளிகேட்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது டேலியில் ஸோ இதே போல் எல்லா சாஃப்ட்வேர்லையும் அந்த நம்ம ரெஸ்ட்ரிக்ஷனை சரியாக பயன்படுத்தி டூப்ளிகேஷன் இல்லாமல் இப்போ இந்த ஆல்பா நியூபரைக்கு ஸ்லாஷ் போட்டு அதில் ஒரு நம்பர் ஆட் பண்ணி இயர் ஆட் பண்ணி பண்ணும்போது நம்மள அறியாமல் சில பேர் தப்பு பண்ணுவாங்க சேம் இது வரும் ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல சரியா கையாளப்படுகிறதான்றத பார்த்துக்குங்க ஃபர்தர் இஃப் எனி வேலிட் ஹெச்எஸ்என் இவ்வளவு விஷயங்களுக்கு பிறகும் எல்லாம் சரியா இருக்கு சார் நான் என்னுடைய மாஸ்டர் டேட்டாலையும் செக் பண்ணேன் ஹெச்எஸ்என் சர்ச் எக்ஸல் ஷீட்ல சொன்னீங்கல்ல அதில் இருக்கு சார் நீங்க சொன்ன கரெக்டான அந்த கோடு வந்து இருக்கு சார் இருந்தாலும் போர்ட்டல்ல போடுறோம் திரும்பவும் ஹெச்எஸ்என் கோட்ல அந்த எரர் வருது சார் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிப்போர்ட் இஷ்யூல இந்த ஹெட்டிங் கீழே இந்த கேட்டகிரி கீழ இன் வாய்ஸ் ஐஆர்பி ஹெச்எஸ்என் கோட் ரிலேட்டட் இன் வாய்ஸ் ஐஆர்பி ஹெச்எஸ்என் கோட் ரிலேட்டட் இந்த கேட்டகிரியில பதிவிடுங்க அப்படின்றாங்க இப்போ நம்ம அந்த கேர் போர்ட்டலில் போய்ட்டோம் ரிப்போர்ட் இஷ்யூவில் போய்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச்எஸ்என் அப்படின்னு டைப் பண்ண சொல்கிறாங்க ஹெச்எஸ்என் டைப் பண்ணிங்கன்னா இ இன்வாய்ஸ் ஐஆர்பி ஹெச்எஸ்என் கோட் ரிலேட்டட் வந்துருக்கு பாருங்க இ இன்வாய்ஸ் இங்கே டைப் ஆஃப் இஷ்யூவில் ஹெச்எஸ்என் டைப் பண்ணுங்க பண்ணிங்கன்னா இ இன்வாய்ஸ் ஐஆர்பி ஹெச்எஸ்என் கோட் ரிலேட்டட் இதில் போய் ட்ரபிள் டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எடுத்து வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வாறாக ஹெச்எஸ்என் எஸ்ஏஸ்என் சமரிஎஸ்என் கோடு சார்ந்த அனைத்து விதமான நம்ம இஷூஸையும் எப்படி அணுகுவது அது பற்றிய ஒரு டீடைல்டு அட்வைசரி தான் நமக்கு போர்ட்டலில் ரீசண்டாக கொடுக்கப்பட்டது ரூல் ஃபிஃப்டி நைன் சப் ரூல் சிக்ஸுக்கான கட்டுப்பாடு என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் இரண்டு மாத ஜிஎஸ்டிஆர் த்ரீபி ஐ பதிவிடாமல் இருந்தால் உங்களுடைய ஜிஎஸ்டிஆர் ஒன் சப்மிட் செய்ய முடியாது ஜிஎஸ்டிஆர் பதிவிட முடியாது இப்ப இதுலயே என்ன சொல்றாங்கன்னா சப்மிட் பண்றப்ப எரர் வரும் அப்படி எரர் மெசேஜ் வரும் உங்களுக்கு அப்படின்றத தெளிவா சொல்றாங்க அப்ப இது ஜிஎஸ்டிஆர் ஒன்னு மட்டும்தானா நான் இருக்கேன் ஐஎப்எஃப் எல்லாம் தப்பிச்சுக்கலாமான்னா கிடையாது ஐஎஃப்எஃப் காரங்களும் தப்பிச்சுக்க முடியாது இன்வாய்ஸ் பர்னிஷிங் பெசிலிட்டி பதிவு விடுறவங்களும் தப்பிக்க முடியாது அவர்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு த்ரீ பி கிடையாது ஒன்லி ஒன் த்ரீ பி ஏன்னா அவங்க குவார்டர்லி தான் த்ரீ பிய ஃபைல் பண்றாங்க சோ குவார்ட்டர்லி த்ரீ பி ஒரு குவார்ட்டர் த்ரீ பிய பெண்டிங் வச்சிருந்தாலும் உங்களுக்கு அடுத்து சப்சிக்வெண்டா வர ஐஎஃப்எஃப் நீங்க ஃபைல் பண்ண முடியாது உதாரணத்திற்கு ஜூன் மாதம் முடிந்த குவார்ட்டர்னு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஜூன் மாதம் முடிந்த குவார்ட்டர்னா ஜூலை மாதத்திற்குள்ள அந்த இதை பதிவிட்டிருக்கணும் அப்போ ஜூன் குவார்டர் த்ரீ பி ஃபைல் பண்ணலன்னா நம்ம ஜூலை ஐஎஃப்எஃப் ஆகஸ்ட் பதிமூணாம் பண்றது சப்மிட் பண்ண முடியாது இது கியூஆர்எம்பிக்கு நார்மல் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இருக்கிறது ஆகஸ்ட்ல இருக்கிறோம் இப்போ செப்டம்பர்ல நம்ம ஃபைல் பண்ணணும் ஜிஎஸ்டிஆர் ஒன் அப்படின்னா நம்ம செப்டம்பர்ல ஃபைல் பண்ணணும் அப்படின்னா ஜூன் த்ரீ பி ஃபைல் பண்ணியிருக்கணும் ஜூலை த்ரீ பி ஃபைல் பண்ணியிருக்கணும் ஜூன் த்ரீ பியும் ஜூலை த்ரீ பியும் பெண்டிங் இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு ஆகஸ்ட் ஆகஸ்டுடைய ஜிஎஸ்டிஆர் ஒன்று பதினோராம் தேதி சப்மிட்டே பண்ண முடியாது அது இப்போ செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து அது அமலுக்கு வரப்போகுது செப்டம்பர் ஒன்னாம் தேதி போர்ட்டல்ல அப்டேட் ஆக போகுது சரி நான் சொன்னது போல கியூஆர்எம்பி பீப்புளுக்கு ஒரு ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி அந்த கடைசியாக முடிந்த குவார்ட்டருக்கான ஜிஎஸ்டிஆர் த்ரீ பியை பதிவிடாமல் வச்சுருந்தாங்கன்னா சப்ஸிக்குவெண்ட் ஐஎஃப்எஃப் இல்லை சப்ஸீக்குவெண்ட் டியூ ஆஃப் ஜிஎஸ்டிஆர் ஒன் எதுவும் அவங்களால பதிவிட முடியாது வெல் பி இம்ப்ளமெண்ட்டட் இன் போர்ட்டல் ஃப்ரம் ஃபஸ்ட்டு செப்டம்பர் இப்போ இமிடியேட்டாக இப்போ நமக்கு நாளையில இருந்து இது போர்ட்டலில் நம்மளுக்கு வரப்புதாப்பா மீனிங் டு திஸ் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அர்த்தம் என்னவென்றால் இப்போ நாம பதினோராந்தேதி செப்டம்பர் பதினோராம் தேதி ஜிஎஸ்டி ஒன் பதிவிடுறப்போ எத்தனை கேசஸ்க்கு சப்மிட் பண்ண முடியாம போக போகுதுன்றது தெரியல ஆனா நீங்களுக்கே தெரியும் த்ரீ பி யார் யாருக்கு ஸோ பணம் கட்டிக்கலாம் பணம் கட்டிக்கலாம்னு த்ரீ பியை மட்டும் பெண்டிங் வச்சுட்டு ஜிஎஸ்டிஆர் ஒன் ஏத்துறவங்க இனிமே ஏற்ற முடியாது இந்த பிப்டி நைன் ரூல் பிப்டி நைன் சப்ரூல் சிக்ஸ் உடைய தாக்கம் இதனுடைய விளைவு என்ன என்பது எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் இதன் மூலமா புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன் டு

will remain saved submit பண்ணாதால சேவ் பண்ணதெல்லாம் போயிருமான்னு யோசனை பண்ணா யோசனை அது சேவ் ஆனது சேவ் ஆகி தான் இருக்கும் ஜென்ரேட் சம்மரிலாம் எல்லாம் கொடுத்துருப்போம் நம்ம ஜென்ரேட் ஜிஎஸ்டிஆர் ஒன் சம்மரி கொடுத்துருப்போம் அதனால அது அப்படியே இருக்கும் டேஷ்போர்ட்லாம் அப்படியே தெரியும் நமக்கு ஆனால் சப்மிட் மட்டும் தான் கொடுக்க முடியாது நம்மளால அண்ட் ஃபைலிங் ஆஃப் சச் ரெக்கார்ட்ஸ் வில் பி பர்மிட்டட் ஆஃப்டர் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ் இஸ் கம்ப்ளைடு வித் கம்ப்ளைடு வித்னா அந்த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும் ப்ரீவியஸ் டிஎஸ்டிஆர் த்ரீ பி ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னு அங்கே க்ரீன் சிக்னல் கிடைச்ச உடனே இங்கே சப்மிட் பட்டன் ஓப்பன் ஆகும்ன்றாங்க இதில் இன்னொரு பாயிண்ட்டை முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இம்ப்ளமெண்டேஷன் ஆஃப் ரூல் ஃபிஃப்டி நைன் சப் ரூல் சிக்ஸ் அந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் வில் பி கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட்னா எதை கருத்தில் வச்சு ஸ்டாண்ட் இது ஈவேபில் சிஸ்டம் மாதிரி மேனுவலாக போய் அங்கே அன்பிளாக் பண்ணுவதோ இல்லை அதிகாரிக்கிட்ட போய் அப்ரூவல் ஏதோ கேட்குறதோ அந்த மாதிரி விஷயம்லாம் ஏதோ இருக்காது அப்படின்றத சொல்றாங்க டு என்ஷோர் நோ டிஸ்கிரன் ஒன் ஐஎஃப் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி எஸ்பெஷலி முக்கியமாக சொல்றாங்க எஸ்பெஷலி ஃப்ரம் பீரியட் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போ நாளைக்கு செப்டம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னா செப்டம்பர் பத்தாம் தேதி ஏன்னா நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அண்ட் ஆப்டர்ஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத பாத்துக்கிங்க அப்படின்றத அவங்க ஏன்னா இது ஜனவரி இருந்து இந்த சட்டம் அறிமுகமானது ஸோ இது எதுக்காக இது குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மக்கள் வந்து செப்டம்பர் ஒன்னுல இருந்து தானே சார் அப்போனா நான் பழைய ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் ஜிஎஸ்டிஆர் ஒன் போடுறதுக்குலாம் இந்த கண்டிஷன் அப்ளை ஆகாது இல்லை அப்போ ஏன் சார் அது பிளாக் ஆகுதுன்னு கேட்பாங்க நீங்கள் அக்டோபர் மாதம் த்ரீ பி போட்டதோட இருக்கும் நவம்பர் த்ரீ பி போட்டிருக்க மாட்டிங்க அப்போ நவம்பர் த்ரீ பி போ பதிவிடாததாலேயே நீங்கள் ஜான்வரி ஜிஎஸ்டிஆர் ஒன்னு கூட போட முடியாது என்ன சார் இது அநியாயமா இருக்குது செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்தான் அப்ளை ஆகும் சொல்கிறீங்க இது போர்ட்டலில் எனேபிள் பண்ணுறது இருந்து அதான் சொல்றாங்க இம்ப்ளிமெண்டட் இன் போர்ட்டல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் செப்டம்பர் பட் திஸ் ரூல் ஹஸ் கம் இன் எஃபெக்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஜனவரி ஜனவரி ஒன்றிலிருந்தே இது அமலுக்கு வந்துருச்சு அதனால தான் இங்க இங்க இந்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில இருந்து த்ரீ பி போடாதவங்களுக்கும் இந்த எஃபெக்ட் இருக்கும் அடுத்து சப்சிக்வெண்டா ஜிஎஸ்டிஆர் ஒன் பதிவிடுறதுல அந்த எஃபெக்ட் இருக்கும் அவங்களுக்கு இல்லை இப்படி இருக்கும் இன்னொரு சினாரியோ நான் அவங்களுக்கு சொல்றேன் அதாவது வந்து ஒருத்தர் போன அக்டோபர் மாதம் த்ரீ பி போட்டு பதிவிட்டதோடு இருப்பார் ஆனால் ரெகுலராக ஜிஎஸ்டிஆர் ஒன் மட்டும் பதிவிட்டுட்டே இருப்பார் மார்ச் வரைக்கும் போட்டுருப்பார் இப்போ ஏப்ரல் போடுறதுக்கு வருவார் ஜிஎஸ்டிஆர் ஒன் பதிவிடுறதுக்கு வருவார் ஏப்ரல் வந்து அவரால் போட முடியாது சார் என்ன சார் நீங்கள் செப்டம்பர் ஒன்லேருந்து அப்ளை ஆகும் நீங்கள் அதுக்கு பிறகு தானே இப்போ இன்னும் ஏப்ரல் ஜிஎஸ்டிஆர் ஒன்னே போட்டால் எனக்கு வரலை அது இல்லாமல் லாஸ்ட்டு டூ மந்த்ஸ் இல்லை சார் ஃபோர் மந்த்ஸு இப்போ த்ரீ பி ஃபைலிங் இருக்குது சார் அப்படின்னா சார் அப்போல்லாம் அலோ பண்ணிச்சு இப்போ அலோ பண்ணல இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தான் இந்த விளக்கம் கீழே கொடு கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம் இந்த ரூலு ஜனவரி ஒன்றிலிருந்தே அமலில் உள்ளது ஆனால் போர்ட்டலில் இம்ப்ளிமெண்ட் ஆகுவது இந்த நாளை ஃபஸ்ட் செப்டம்பர்ல இருந்து அமலுக்கு வருகிறது அதனால நம்ம முழுவதுமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ஒரு மாதத்துக்கு மேலே பெண்டிங் வைக்கக்கூடாது அதை இப்போவே வந்து எல்லா வியாபாரிங்களுக்கும் கிளைண்ட்டுகளுக்கும் நம்ம தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் இதன் மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் சரிங்களா இதோட நம்மளுடைய பயிற்சி முடிவுக்கு வருகிறது தேங்க்யூ இதுவரைக்கும் இந்த வீடியோ தொகுப்பை பார்த்ததற்கு மிக்க நன்றி கட்டாயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்